ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா மீன் குழம்பு. அதுவும் எங்கள் ஊர் மதுரை ஸ்டைலில் மணக்க மணக்க அருமையான ஒரு மீன் குழம்பு பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு நிதி ஒரு கிச்சன். என்னென்ன ஐட்டம்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். இல்லை, கொத்தமல்லி, புளிக்கரைச்சல், சின்ன வெங்காயம் அரைத்தது, தக்காளி அரைத்தது. இங்கே மசாலா ஐட்டம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான சால்ட்டு, இது நல்லெண்ணெய், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, உளுந்து பருப்பு. இதில் நான் 1/2 கிலோ திலாப்பியா ஃபிஷ் எடுத்திருக்கேன். இது நம்ம ஊர் கட்லாகண்டை மாதிரிங்க. இப்போ இங்கே ஒரு பேன் வச்சுருக்கோம், இதனால் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொடுக்குறோம். இந்த மீன் குழம்பு நல்லெண்ணெயில் பண்ணாதாங்க நல்லாயிருக்கும். அதுவும் நார்மலாக நம்ம பண்ணுற குழம்பை விட இதுக்கு கொஞ்சம் ஆயில் வந்து ஜாஸ்தியாக தான் சேர்க்கணும். அப்போ தான் அந்த மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் நான் கொஞ்சம் கடுகு, உளுந்து பருப்பு சேர்த்துக்கிறேன். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் தாங்க, நிறைய போட்டால் கசப்பாயிடும். இப்போ இதில் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்க. இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்குறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான உப்பை இப்போவே நான் சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டதும் சீக்கிரத்தில் நல்லா மசிஞ்சு வந்துடும் இந்த தக்காளி. இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மிக்சிங் பவுலில் வச்சுருந்த எல்லா மசாலா ஐட்டமும் இதில் போட்டுட்டேன். இதில் எதுக்கு நான் அரிசி மாவு எடுத்துருக்கேன்னா, நார்மலாக குழம்பு பொடியாக இருந்ததுன்னா அதில் அரிசி போட்டு அரைச்சிருப்பாங்க, ஸோ குழம்பு கெட்டியாக வரும். இது வந்து தனித்தனியாக இருக்க மசாலா பொடின்றனால கொஞ்சம் குழம்பு கெட்டியாக வர்றதுக்காக நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆனியன் பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கிறோம். இது அரைச்சி வச்சுருக்க தக்காளி. புளிப்பு காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை அதில் வந்து நான் சேர்த்துட்டேன். பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போட்டு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் மசிஞ்சு அதில் இருக்க அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் என் குழம்பு அதை ஊற்றுறேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்லங்க. நீங்கள் உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த குழம்பு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து மீன் சேர்த்துக்க போகிறோம். இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இதில் நம்ம இப்போ மீன் வந்து போட்டுக்கலாம். இதில் நம்ம மீனை இப்போ போட்டாச்சு. பாருங்கள், நம்ம கெண்ட மீன் இந்த குழம்புல இப்படி கொதிக்குது பாருங்கள். பார்க்குறப்பவே உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுமே. நம்ம மீன் சேர்த்ததும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, ஏன்னா மீன் சீக்கிரத்தில் குழஞ்சிடும். ஸோ அதனால் மீன் ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிடுங்க. பாருங்கள், நம்ம குழம்பு எவ்வளோ பிரமாதமாக இருக்குன்னு. இப்போ இதில் நான் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்க்குறேன். இது 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு அந்த ஆயில் மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2 மினிட்ஸ் சிம்மில் வச்ச பிறகு பாருங்கள், இந்த குழம்புல அந்த ஆயில் வெளியில் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மதுரை ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சூடான சாதத்தோடையோ இல்லை மதுரை மல்லிகைப்பூ இட்லியோடையோ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. ஈஸியாக சமைக்கலாம், டேஸ்டியாக சாப்பிடலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.